இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்றல் செய்ய மணிவாசகர் அருப்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த சென்னதியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மீகலாலை வணங்கி அருகுருநாளுடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மீகலாலே வணங்கி வருகிருந்திருக்கின்ற அடியாளுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் 5வது அதிகாரம் வரை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். 6வது அதிகாரத்தை நாம் இன்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய திருவரு பயன் என்ற இந்த நூலில் உமாவதி சிவனார் 10 அதிகாரத்தில் நமக்கு சைவ சித்தாந்த நுட்பங்களை தெளிவுபடுத்துகிறார். அந்த வகையில் முதல் அதிகாரம் என்பது பதி முது நிலை அப்படின்னா இறைவனுடைய இலக்கணம். இறைவன் என்பவன் யார், இறைவன் என்ன செய்கிறார், அவர் இல்லாமல் இந்த உலகத்துக்கான இயக்கம் என்பது இல்லை, அவர்தான் இந்த உயிருக்கு பிறவி கடலை கடப்பதற்கு அவர்தான் உதவியாக இருப்பவர், அவரே பிறவி பிணிக்கு மருந்தாக இருப்பவன் அப்படிங்கிற செய்தியை முதல் அதிகாரத்தில் கொடுத்தார். 2வது அதிகாரத்தில் உயிரவை நிலை அப்படிங்கிற அதிகாரத்தில் உயிர்கள் என்பன எண்ணிலாதன என்பதும் அவற்றை 3 வகைப்படுத்தலாம் என்றும் மும்மலம் இருமலம் ஒருமலம் என்றும் அந்த உயிரினுடைய நிலைக்கு ஏற்ப உயிர்கள் அவனை அறிவதில் வேறுபாடு இருக்கிறது என்பதும் நம்மை போன்றிருக்கக்கூடிய சகல வர்க்கத்தை சார்ந்திருப்பவர்கள் அந்த இறைவனை அறியாது நிற்கக்கூடிய நிலையையும் எடுத்து சொல்லி எனவே இந்த உயிர்கள் இவ்வாறு இருக்கின்றன என்பதையும் நமக்கு எடுத்து அருள் செய்தார். 3வது அதிகாரத்தில் இருள் மல நிலை என்பதை எடுத்துக்கொண்டு உலகத்தில் ஒரு இருள் இருப்பது போல அறிவுக்குள்ள ஒரு இருள் இருக்கிற உலகத்தில் இருக்கிற இருளுக்கு புறையிருள் என்று பெயர், அறிவுக்குள்ள இருக்கிற இருளுக்கு அகையிருள் என்று பெயர். இந்த 2 இருளும் பொருளை மறைக்கக்கூடியது. ஆனால் புறையிருளுக்கும் அகையிருளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டால், புறையிருள் பொருளை மறைத்து விட்டு தன்னை காட்டி நிற்கும், அகையிருள் என்பது தன்னையும் காட்டாது தன்னுள் இருக்கிற பொருளையும் காட்டாது. எனவே இரு பொருளும் காட்டாது இது என்று அவருடைய இலக்கணம் சொன்னார். அந்த இருள் என்பது உயிர் என்று இருந்ததோ அன்றே அதனோடு இருந்தது. எனவே அதை அறிவதும் அதை விடுத்து நீங்குவது என்பது அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட இருளை நீக்குவதற்காகவே இறைவன் மாயை கண்மம் என்ற இரண்டையும் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மனித பிறப்பு இருளை அறிந்து இருளை விட்டு நீங்குவதற்கு கிடைக்கப்பட்ட ஒரு உயர்ந்த பிறப்பு என்பதை உணர்தல் வேண்டும் என்பதை 3வது அதிகாரத்தில் கொடுத்தார். 4வது அதிகாரத்தில் அருளது நிலை அப்படி எடுத்துக்கொண்டார். உலகத்தில் அருளை விட பெரியது ஒன்றுமில்லை, அருள் இல்லாமல் எதுவுமே இல்லை. அத்தகைய அருள் நமக்கு வினை செய்வதற்கும் செய்த வினையை நுகர்வதற்கும் வினையை பெருக்குவதற்கும் காரணமாக நிற்கும். எது போல அது கேட்டால், உலக இயக்கத்துக்கு சூரியன் எப்படி இன்றியமையாது நிற்கிறதோ அதுபோல அருள் இல்லாமல் ஒன்றுமில்லை. அத்தகைய உயர்ந்த அருளை உயிர்கள் அறிவதில்லை அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். எனவே அருள் என்பது இன்றியமையாதது, அந்த அருளை உயிர்கள் அறியாதிருக்கிற நிலையும் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதுக்கு அடுத்ததுல அந்த அருள் என்பதுதான் நமக்கு பக்குவ நோக்கில் குரு வடிவமாக வரும். எனவே நேற்று வரை உயிருக்குள் உயிராக இருந்து அறிவுக்குள் அறிவாக இருந்து
உணர்வுக்கு உணர்வாக நின்று உணர்த்தி வந்த பரம்பொருள்தான் இப்போது நாம் பக்குவம் அடைந்த காரணத்தினால் நமக்கு முன்னே வந்து நின்று உண்மை என்கிற ஒன்றை உணர்த்துகிறது. அந்த உண்மையை உணர்த்துகிற அந்த பரம்பொருள் நமக்காக குரு வடிவம் தாங்கி வரும். அப்படி குரு வடிவமாக வந்து உணர்த்துவது மிகச்சிறந்த ஒன்று அப்படிங்கிறத பத்து குரற்பாதை எடுத்து சொல்லி உலகியலில் ஒரு தொழிலை கற்க வேண்டும் என்றால் அந்த தொழில் செய்யக்கூடிய ஒருவரிடத்துல நாம் போய் அன்போடு பழகி நின்றால் அவர் அந்த தொழிலை நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதற்கே அனுபவமுடைய ஒருவருடைய பழக்கம் நமக்கு வேண்டும் என்றால் இறைவனை அறிவதற்கும் அத்தகைய அனுபவமுடைய தேசிகன் ஒருவன் நமக்கு வேண்டும் என்பதெல்லாம் பத்து குரட்பாலை அறிவுறுத்தினார். இந்த நிலையில நாம் இன்று ஆறாவது தலைப்பு அறியும் நெறி. அப்ப இறை இலக்கணம், உயிரின் இலக்கணம், பாச இலக்கணம் இந்த மூணையும் படித்த நாம் அதுக்கு அடுத்தது அருள் என்பதை பற்றி படித்தோம். அந்த அருள் தான் குருவாக வருகிறது என்பதையும் படிச்சிட்டோம். இப்ப அந்த குருவாக வருகிற அருள் என்ன செய்யும்? நமக்கு அறிவி அறிவுறுத்தும். அப்ப அவன் அறிவித்தாதான் நாம அறிய முடியும். அப்ப அறிவித்தல் என்கிற செயலை குருநாதன் நமக்கு செய்வார். அப்ப அருள் என்ற ஒன்று குரு வடிவமாக வந்து என்ன செய்யும் அப்படி கேட்டா அறிவிக்கும். அப்படி அறிவிக்கின்றதை உயிர்கள் என்ன செய்யும்? அறியும். அறிவித்தாத்தான் அறியும். அறிவித்தாலே அறிய முடியாது, மயங்கி மறந்து நிற்பது நம்முடைய இயல்பு. அவன் அறிவித்தல் என்ற சொயலை அவன் செய்யாமலே விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த காலத்தும் கடை தேறுவதற்கான வாய்ப்பு இல்லாமலே போயிடும். எனவே அறிதல் என்ற ஒன்று நமக்கு நிகழ வேண்டும் என்றால் சிவம் அறிவித்து ஆக வேண்டும். அந்த அறிவித்தலை ஒரே நாளே அறிவிக்க மாட்டான், படிப்படியா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அறிவிப்பான். நமக்கு விருப்பமா இருக்கும், நமக்கு இன்னைக்கே சொல்லிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி செய்ய இயலாது. எதுவாயிருப்பினும் நம்ம படிப்படியாகத்தான் அறிந்திருக்கிறோம். இப்ப நம்ம பள்ளிக்கூடம் போனோம், ஒவ்வொரு எழுத்தை அறிஞ்சோம், அப்படின்னு எழுத்தை முத அறிஞ்சோம். அடுத்த வகுப்பு போகும்போது சொல்லை அறிந்தோம், அம்மா ஆடு இலை ஊசி அப்படின்னு அறிந்தோம். அதுக்கு அடுத்து போகும்போது வாக்கியங்களில் படித்தோம், ஒவ்வொரு அன்னையும் பிதாவும் முன்னறிய தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு வாக்கியமாக படிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மேலே போகும்போது தான் சின்ன சின்ன பத்திகளாக படித்தோம். இப்போ எவ்வளோ பெரிய பத்திகளாக இருந்தாலும் படிக்கக்கூடிய அறிவு பெற்றிருக்கிறோம். இப்போ நம்ம அறிவுக்கு அன்றைய நிலையில் எழுத்தை சொன்னால் தான் விளங்கும், அடுத்த நிலையில் சொல் சொன்னால் தான் விளங்கும், அடுத்த வரியில் வரிகளை சொன்னால் தான் விளங்கும். அடுத்த பாடம் அடுத்த வயது வளரும் பொழுது அந்த ஒரு தொடராக இல்லாமல் இரண்டு மூன்று தொடர்களை கொடுத்து அதுக்கப்புறம் சிறிய பத்திகளை கொடுத்து அப்புறம் இன்னைக்கு மனப்பாட பகுதி நமக்கு பாடப்பகுதி பலவாறு விரிந்து விரிந்து அறிவதை பார்க்கும். இது அறிதல் என்ற ஒன்றுக்கு எல்லா உலகத்திலும் எல்லா மொழிக்கும் இருக்கிற இயல்பு. யாராக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இருக்கிறார் என்றால் அவர் வந்து பள்ளிக்கூடம் போன அன்னைக்கே படிச்சுட்டாரா அப்படின்னா இல்லை, அவரும் நம்மளை மாதிரி தான் எழுத்த படித்து சொல்ல படித்து வாக்கியத்தை படித்து அப்புறம் மெல்ல 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 படித்து 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 தான் ஒரு துறையில் வந்து இன்னைக்கு அதில் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவராக வந்து நிற்கிறார். இது ஒவ்வொன்றுக்கும் பொருந்தும், நீங்கள் அது எது எடுத்துக்கொண்டாலும் சரி. இன்னைக்கு நம்ம திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், நாம் வந்து துணின்னா என்ன, துணியினுடைய தரம் என்ன அது முதல் தெரிஞ்சிருக்கணும். அப்புறமேல மடித்து பழகியிருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டிங் பழகியிருப்போம், அப்புறமேல தைச்சு தான் பார்ப்போமே அப்படி தைச்சு பழகியிருப்போம், அதுக்கப்புறம் என்னச்சு இப்போ மடிக்க தெரியும், கட்டிங் பண்ண தெரியும், அப்புறம் தைக்கிறது தெரியும், அப்புறமேல ஒரு சின்ன சின்ன ஒரு பத்து பீஸை வாங்கி ரெண்டு பேர்த்துக்கு விற்று கொடுத்து ஒரு
மிஷின் வருதான்னு பார்ப்போமே, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம். அப்படியே வளர்ந்து 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 தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், உள்நாட்டிலையும் கொடுக்குறோம் வெளிநாட்டிலும் கொடுக்குறோம். இப்போ இது அவருடைய தொடக்கம் எங்கிருந்துச்சு, ஒரு நிறுவனத்தில் போய் சாதாரண ஒரு கட்டிங் மாஸ்டராக சேர்ந்திருப்பார், அல்லது ஏதாவது ஒரு வேலையில் போய் சேர்ந்திருப்பார். அந்த தொழில் மீது அவர் கொண்ட அக்கறையும் அவருக்கான தேவையும் இருந்து வாழ்க்கையில் போராடணும், நாம் எப்படியாவது வெற்றி பெறணும் என்ற இலக்கு இருந்தவங்க நிறுவன தலைவராக வளர்ந்துட்டாங்க. போதுப்பா நமக்கு அப்படின்னு நினைச்சவங்க இன்னும் கட்டிங் மாஸ்டராகவே இருக்கிறாங்க, இருக்கத்தான் செய்கிறார். அது அவங்கவுங்களை பொறுத்து, நீ ஏன் ஆகலை அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இவர் ஏன் ஆனார், இவருடைய முயற்சி, உழைப்பு, திருவருள், வினை, கருணை எல்லாம் சேரு. முயற்சி இருக்கும் பொழுது வினை இல்லைனாலும் பயன் இல்லை, பயனுக்கான காலம் கணிந்து வரும் பொழுது முயற்சி இல்லாமல் போனாலும் போச்சு. எல்லாம் கூடி வந்தால் தான் அந்த வெற்றி என்கிற ஒன்று நமக்கு கைக்கு வருகிறது. ஆனால் வெற்றி என்பது சும்மா வருவதில்லை, அதற்கு இடையில போராட்டங்கள் இருக்கிறது, முயற்சிகள் இருக்கின்றன, உழைப்புகள் இருக்கின்றன, எல்லாம் சேர்ந்து வந்து தான் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அப்போ அந்த தொழிலை அறிதல் என்பது மெல்ல மெல்லத்தான் அறிந்து வந்தோம். நம்ம சமைக்க பழகணும், எப்படி பழகம், எடுத்தோடனே சமைக்க பழகிட்டோமா என்ன, இல்லை முதல்ல ஒரு காஃபி டீ போட்டு சுடுதண்ணி வச்சு பழகியிருக்கோம். காஃபி டீலாம் அப்புறமேல், முதல்ல சுடுதண்ணி வைக்க தெரியுமான்னு கேளியா முதல்ல, அப்படி கேட்பாங்களா இல்லையா, எனக்கு சுடுதண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி கொடுனா கொதிக்கு கொதி போட இருந்தா வை அப்படி கொடுத்துருவான், இப்படியா சுடுதண்ணி கொடுப்பாங்க, அப்போ நான் கொஞ்சம் இதமா அப்போ குடிக்கிற அளவுக்கு, அப்போ கை பொறுக்கக்கூடிய சூடு அந்த அளவுக்கு கொண்டாந்து சுடுதண்ணி கொடுப்பது. அப்புறமேல ஒரு நாளைக்கு அந்த பாத்திரத்தை கழுவி பழகியிருப்போம், அப்புறமேலு ஒரு காஃபி டீ வச்சு பழகியிருப்போம். அப்புறம் இதை ரொம்ப ஈஸியானது எது, ரசம் வைக்கிறது தான் ஈஸி. ஏன் புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றுனது உப்பு மிளகு போட்டப்போனா ரசம் ஆகி போச்சே, சரி ரசம் வரும் அப்படி. அப்புறம் சமைக்கல என்ன பண்ணலாம், மாவு தோசை ஊற்றுறது ஈஸியாக இருக்க மாட்டேங்குது. அப்போ முதல்ல இட்லி சொல்லுவோம்னா அதையாக துணியை விரித்து போட்டு அதை ஊற்றிக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஆறு நாள் ஆகுது, இதுனா கல் எடுத்து வச்சோமா அது இப்படின்னா தோசை ஆகி போச்சே அப்படின்னு அப்படி பழகியிருக்கோம். அப்புறம் இப்படி தான் ஒன்று ஒன்றா பழகி மெல்ல வந்திருக்கிறோம். அப்போ எந்த ஒன்றிலும் அதுதான் நமக்கு அடிப்படை. இந்த ஃபோன் இருக்குது, முதல்ல வந்தால் பேசி பழகணும், எனக்கு ஃபோன் பேசத்தாங்க தெரியும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், ஓ நம்பர் புரி வச்சு பேசலாமா அப்படின்னு பேச பழகணும். இப்போ என்ன வச்சு எட்டு செட்டு எல்லாத்தையும் நாம் சொல்லி கொடுக்குறதுக்கு வந்துட்டோம். ஏன், இதுதான் அறிவினுடைய லட்சணம். அப்போ நீங்கள் அறிதல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரே நாளில் எல்லாவற்றையும் அறிதல் என்பது ஞானிகளுக்குத்தான் வாய்ப்பு, அது ஞான சம்பந்தருக்கு வாய்ப்பது. அவருக்கு தான் அம்மா பால் கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு, மொத்தமும் அவருக்கு வழங்கிடுச்சு ஒரே ஒரு ஒரு வினாடிக்குள்ள. ஒரு வினாடி என்பது கூட கூடுதல் நேரம், பாலை நாக்களை வச்சாரி அவருக்கு எல்லாம் வழங்கிடுச்சு. ஏன், அதுக்கு பேர் தான் ஞானம். நம்ம ஞானம் அப்படி இல்லை, படிச்சு 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 மறந்து 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 அப்புறம் தலையில கொட்டி கொட்டி ஐயோ ஞாபகத்துக்கு வரலையே வரலையே அப்படின்னு கொட்டி கொட்டி அப்புறம் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்லாம் பதறி கதறி அப்படிலாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது தான் நமக்கான அறிவு. எனவே அறிதல் என்பது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி அறிய இயலாது, அதுலேயும் வகை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிவோம். அப்படி அறிவது உலகியலுக்கும் பொருந்தும், அருளியலுக்கும் பொருந்தும். முதல்ல உருவத்தை அறிந்தோம், விநாயகர், முருகன், அம்மை, எல்லை தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்னு எல்லை தெய்வமாக சின்ன சின்ன வடிவத்தை பார்த்து பார்த்து பழகணும். அதிலிருந்து அடுத்த நிலைக்கு வந்தோம், சிவலிங்க வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த சிவலிங்க வழிபாடு இதை கடந்து அடுத்து அருவ நிலையில இறைவன் இருக்கிறான் என்பதை அறிவதற்கு துணை செய்யும், அதையும் பழகி பழகி வந்தா அதையும் கடந்ததுதான் சொரூப சிவம் என்பது விளக்கு. இப்ப முதல்ல உருவத்துல தொடங்கி உருவருவுக்கு போய் அருவுக்கு போய் அப்ப அதையும் கடந்து நிற்கிற இடத்துக்கு போய் நிற்கணும், இதுதான் இறைவனையும் அறிகின்ற முறை. அவன் எல்லாத்துக்கும் இருப்பதை அறிவது, அவன் எதுவுமே இல்லைன்னு அறிவது, அப்புறம் எல்லாத்துலையும் எப்படியா இருக்கிறார், அது கலந்தும் அது கடந்தும், அப்படியே கலந்தும் கடந்தும் இருப்பதை அறிந்து
நமக்கு இப்ப நாம வேண்டும் போது கலந்து இருப்பாரா கடந்து நிற்பாரா தெரியலையே. அன்பா நினைந்தீங்கன்னா கலந்து நிற்பான், அறிவா நினைஞ்சீங்கன்னா கடந்து நிற்பான். வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இதெல்லாம் இப்ப படிக்க 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 உங்களுக்கு விளங்கும். எனவே இப்ப குரு வந்தாரு, உபதேசம் செய்துட்டாரு, அந்த உபதேசத்தை கொண்டு நாம அறியிறோம். அறிதல் என்பது என்ன முதல்ல நினைக்கும்னா, நான் அறிந்தேன், நான் அறிஞ்சேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு அறிஞ்சு தெரியுமா? வெடிக்கால 4 மணிக்கு எஞ்சி உட்காந்து மனப்பாடம் பண்ண இந்த பாட்டை பிரியமா உங்களுக்கு சும்மா வந்துச்ச பாட்டு அப்படின்னு கஷ்டப்பட்டு படிச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நாம சொல்லிக்கொள்ளலாம், ஆனா உண்மை என்னன்னு கேட்டா அது அல்ல. நான் படிச்சதெல்லாம் நான் படிச்சது இல்லையா அப்படி கேட்டா, ஆம், நான் படிச்சதெல்லாம் நான் படிச்சது இல்லை. ஏன், அந்த தலைப்புக்கான பொருள் என்ன, அதுக்கு கொடுத்தது சூத்திர வடிவத்துல ரொம்ப ஷார்ட்டா சுருக்கமா கொடுத்துருக்கிறாங்க. அது ஒன்று எல்லாவற்றுக்கும் பொருள். நீங்க அவசியம் இந்த தலைப்புக்கு கீழே கொடுக்கப்பட்ட செய்தியை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க மனதுக்குள்ள வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு வைத்து கொள்ளும். ஏன்னா அது ரொம்ப விரித்துலாம் சொல்லல, ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்லிட்டாங்க. எப்பவுமே சூத்திரம் அல்லது ஃபார்முலா அப்படிங்கிறது பெருசா இருக்க கூடாது, சும்மா ஷார்ட்டா இருக்கும், அதுலதான் உள்ளத்தை போய் நிற்கும். அதனால இங்க கொடுக்கப்பட்ட செய்தியும் அது போல கொடுக்கப்பட்டதுதான், ரத்தின சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைப்பு, தலைப்பு கீழே இருக்கிற பொருள் பாருங்க, 76வது பக்கம் தலைப்பு பாருங்க, அறியும் நெறி. எதை அறிய போறோம்? நெறினா வழி, அறிவதற்கான வழி. எதை அறிவது? அருளை. அருளை அறிவது மட்டுமல்ல, அருளின் வழி பொருளை அறிவு. அருள் வகரம், பொருள் சிகரம். அப்ப இந்த அருளையும் பொருளையும் அறியணும்னா எகரத்தை முத நாம யாருன்னு தெரியணுமே. நானே தெரியாத போது அருளை எங்க தெரிஞ்சுக்க போறேன்? அருளை தெரியாத போது பொருளை எங்க தெரிஞ்சுக்க போறேன்? இப்ப இதெல்லாம் அறியும். எனவே அறிதல் அப்படின்னா எதை எதை அறிய போகிறோம் அப்படின்னு நினைவு வைத்துக் கொள்ளணும். அப்படி அறிவுறுத்துவதற்கு ஒரு பொருள் தந்திருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா. அந்த அந்த ரெண்டு வரி தான், ஆனால் அது எவ்வளவு ஆழமானது என்பதை ஒரு தடவை படிச்சீங்கன்னா புரியுமான்னு தெரியாது, நீங்க பல முறை படிக்கும். அது எத்தனை முறை படிச்சு உங்களுக்கு விளங்குமோ பார்த்துக்கொள்ளுங்க. தலைப்பு கீழே பாருங்க, அறியும் நெறி. திருவருளை உணர்ந்து, திருவருளை எப்படிங்க உணர்வது? மீண்டும் 4வது அதிகாரம் படிக்கவும். அங்கதான் அருளது நிலை அப்படின்னு இருக்குது. அது அருளது நிலையில என்ன சொன்னாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா திருப்பி 10 குறள் படிச்சு பார்த்து அந்த 10ஐயும் படிக்கும்போது நமக்கு ஏதாவது விளங்குதான் அப்படின்னு பார்த்த பிறகு சரி ஓகே திருவருள் ஓகே. அப்புறம் அடுத்த சொல்வார், திருவருள் உணர்த்த உணர்ந்து. திருவருளை உணரணும். ஏன், நிறைய பேர் திருவருளே இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறோம். அருள்னு எவையா சொன்ன அருள் அருள்னு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்கிறது. எனவே திருவருளை முதல்ல உணரணும். அப்புறம் திருவருளை உணரும் போது எப்படி உணரணும்? நான் உணர்ந்தேன் அப்படி இல்லை, திருவருள் உணர்த்த உணர்ந்து. நான் உணர்ந்தேன், நான் உணர்ந்தேன் உணர்வதில்லை, திருவருள் உணர்த்த உணர்ந்து. அப்படி திருவருள் உணர்த்த உணர்ந்து எப்படி உணர்வது? திருவருள் அறிவதாகவே அறிந்து. அப்ப அறிந்தது யாரு? நான் இல்லை, திருவருள் எனக்கு அறிவுறுத்தியது. திருவருள் அந்த அறிவுறுத்தும் போது நான் உணர்ந்தது திருவருளை. அப்ப நான் அறிந்ததை எதை? திருவருளை அறிந்தேன், திருவருளை அறிந்தேன், திருவருளால் அறிந்தேன், திருவருள் தான் உணர்த்துகிறது என்று அறிந்தேன் அப்படிங்கிற சொல்லு. எனவே திருவருள் அறிவதாகவே அறிந்து, அறியும் முறையே
அறியும் நெறி. அப்ப திருவருளை அறியணும், திருவருள் உணர்த்த அறியணும், உணர்த்த அறியும் போது திருவருளே அறிவதாக அறிய வேண்டும். இதுதான் கடினம். ஏன், நான் திருவருளை உணர முடியும், இது திருவருள், ஆனா நான் உணர்ந்திருக்கிறேன் நினைக்கிறேன். நான் என்ற வரும் பொழுது அருள் புலப்படாது, மறந்துடாது. நான் என்பதை இழந்தால்தான் அருள் என்பதே வெளிப்பு. என்னை நான் இழக்காத போது அருள் என்பது புலப்படாது. அப்ப நான் எப்ப என்னை இழப்பது அதுதான் தெரியும். என்னைக்கு என்னை நான் இழக்கிறேனோ அன்னைக்கு அருள் வெளிப்பட்டு நிற்கும். அந்த அருளை அறியும் போது நான் அறிந்தேன் அறிவு என்று அறிவதில்லை, திருவருளால் அறிவது, திருவருள் உணர்த்த அறிவது, திருவருளே அறிவதாக உணர்வது. ஏன், என் செயல் என்பதே இல்லாமல் போய்விடும். நான் அற்று, எனது என்பது அற்று போகிற நிலைதான் திருவருளால் அறிந்து திருவருளே அறிவதாக அறிவது. அப்ப என்னுடையது என்பதை நான் இழக்கும் போதுதான் அது வாய்க்கப்படும். என்னை இழக்காத பொழுது அது எனக்கு வாய்க்கப்பெறாது. அப்ப இந்த இடம் எவ்வளவு கடினமானது என்பதை பார்த்துக்கணும். ஏன்னா நாம யாரும் எதையும் இழக்க தயார், ஆனா என்னை இழக்க தயாராக. இந்த போன் வேணுமா வச்சுக்க, கார் வேணுமா வச்சுக்க, அது கொடுக்க தயாரா இருக்கும். ஆனா நான் யார் எனக்குன்னு ஒன்று இருக்குது, அதை இழக்க தயாராக. இது அப்படிங்கிற அறிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு ஒன்று இருக்கிற, அதை நாம் யாரும் இழப்பதற்கு தயாராகவில்லை. அதை யார் இழக்கிறாரோ அவருக்கு தாங்க அருள் உள்ளிருந்து வெளிப்பட்டு